யூடியூப்பில் ஆன்லைன் மெனியா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா முதல்ல வரக்கூடியது ஆன்லைன் மெனியா சேனல். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 8 இலக்கண பகுதியில் இருக்கக்கூடிய புறப்பொருள் பற்றி பார்க்கலாம். புறப்பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கைக்கு துணை புரியும் கல்வி, செல்வம், புகழ், வீரம், அரசியல் ஆகிய பொருள்களை பற்றி குறிப்பிடுவதற்கு பேர் தான் புறப்பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அகப்பொருள்னா என்னங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகப்பொருள் என்பது வாழ்வியல் அப்படின்னு சொல்கிறாங்க. புறப்பொருள் அப்படின்றத உலகியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புறம் பற்றிய நெறிகளை கூறுவது தான் புறத்திணை. புறம்னா என்னது, அகத்துக்கு வெளியே இருக்க எல்லாமே என்னது புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேற்கண்ட எல்லாமே சொன்னது எல்லாமே என்னது புறம் தான். அப்போ புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும். அப்போ புறத்திணைகள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அப்படின்னு சொல்லணும். இப்போ 12 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ முதல்ல வெற்றி திணை அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இப்போ பகை நாட்டின் மீது போர் தொடங்குவதற்கு முன்னாடி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிறைகள், அதாவது பசுக்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும் தீங்கு நேரக்கூடாது அப்படின்னு என்ன செய்கிறாரு, மன்னர் கருதும் பொழுது தன் வீரர்களை ஃபுல்லாக அனுப்பி, அந்த நாட்டுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய ஆணிர்களை கவர்ந்து வர செய்வதைத்தான் வெற்றி திணை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வீரர்கள் வெற்றி பூவை சூடி கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆணிரைகளை பத்திரமா மீட்டுட்டு வந்து தமிட்ட வச்சுக்கிடுவாங்க, அதுக்கடுத்து போர் செய்வாங்க. அதனால தான் வெற்றி திணை அப்படின்றது என்ன செய்வாங்க, ஆணிரைகளை கவர்ந்து வர்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அடுத்து வந்து கரந்தை திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை கரந்தை பூவை சூடி கொண்டு மீட்பதுக்கு தான் கரந்தை திணை. அப்போ என் நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகளெல்லாம் என்ன செஞ்சுட்ட, நீ கவர்ந்துட்டு போயிட்ட, அதை நான் திரும்ப என்ன செய்கிறேன், மீட்டுட்டு போகிறேன் அப்படின்றக்காக சூடிட்டு வர்ற பூ தான் கரந்தை திணை. அப்போ ஆணிரைகளை கரந்தை பூவை சூடி கொண்டு என்ன செய்வாங்களாம், மீட்பது தான் கரந்தை திணை அப்படின்றாங்க. அடுத்து வஞ்சித்திணைன்னு பாருங்க. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வதுதான் வஞ்சி திணை அப்படின்றாங்க. அப்போ எனக்கு அந்த நாட்டின் மீது போர் தொடுக்க ஆசை, அப்போ நான் என்ன செய்யணும், வஞ்சி பூவை சூடி கொண்டு போய் என்ன செய்யணும், அந்த நாட்டின் மீது போர் தொடுக்கணும், அதுதான் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காஞ்சி திணைன்னு என்னன்னு பாருங்க. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதல். அப்போ வஞ்சி திணையை சூடிக்கிட்டு போர் செய்கிறதுக்காக ஒரு மன்னன் வந்திருக்கான். அப்போ அவனை எதிர்த்து நம்ம போர் செய்யும் பொழுது தான் காஞ்சி பூவை சூடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாட்டை கைப்பற்ற வந்தவன்ட்ட எதிர்த்து போரிடுறதுக்கு பேர் தான் காஞ்சி திணை. நொச்சி திணை, அதை எப்படி ஈஸியாக சொல்லலாம் பார்த்தோன்னா, எயில் காத்தல் அப்படின்னா மதிலை காக்கணும். பகையரசரால் முற்றுகையிடப்பட்ட தம்மோட மதிலை உள்ளிருந்தே என்ன செய்யணும், வெளியே இருக்கக்கூடிய பகையரசரோடு நொச்சி பூவை சூடிக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த மதிலை காப்பது. அப்போ உள்ளிருந்துக்கிட்டே போர் செய்வாங்க அந்த மதிலை காப்பாற்றுறதுக்காக, அதுதான் எயில் காத்தல் அப்படின்னு எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து உளிங்கை திணைன்னு பாருங்க. உளிங்கை திணைனா எயில் வளைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உளிங்கை பூவை சூடி தன் வீரர்களோட மாற்றரசன் கோட்டைக்குள்ளே புகுந்து மதிலை சுற்றி வளைக்கிறது. அப்போ மதிலை காப்பாற்றுறதுனா நொச்சி திணை, மதிலை சுற்றி வளைத்து எடுத்துக்கிறதுனா அதுக்கு பேர் உளிங்கை திணை. அப்போ என்ன செய்வாங்க, மாற்றரசன் கோட்டையில் போய் புகுந்து அந்த மதிலை என்ன செய்வாங்க, சுற்றி வளைக்கிறதுக்கு என்ன பூவை சூடுவாங்கன்னா உளிங்கை பூவை சூடுவாங்க. அப்போ நொச்சி திணைனா எயில் காத்தல் அப்படின்றத நான் வச்சுக்கணும். உளிங்கை திணைனா எயில் வளைத்தல், சுற்றி வளைத்தல் அப்படின்றத நான் வச்சுக்கணும். அடுத்து தும்பை திணைனா பாருங்க. தும்பை திணைனா பகைவேந்தர் இருவரும் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தம் வீரர்களுடன் போரி விடுறதான் தும்பை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீரர்கள் தும்பை பூவை சூடிக்கிட்டு என்ன செய்வாங்க, போடுவாங்க, எனக்கு தான் வெற்றி, உனக்கு தான் வெற்றி அப்படின்னு என்ன செய்யணும், வெற்றி உன்னை மட்டுமே குறிக்கோளாக வச்சு போர் தொடுக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் மன்னனுக்கு சூடக்கூடிய பூ தான் தும்பை திணை. தும்பை பூ அதை யூஸ் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க, போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாகை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெற்றி பெற்ற மன்னர் வாகை பூவை சூட்டுவான். அப்போ வெற்றி பெற்ற மன்னனுக்கு சூட்டக்கூடிய பூ தான் வாகைப்பூ, அதனால் அது வாகை திணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாடான் திணை. பாடான் திணைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, அதை தான் பாடான் திணைன்னு சொல்கிறோம். பாடுவதற்குதிரிய தகுதியுடைய ஒரு ஆண்மகனோட கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவதற்கு பிறகு தான் பாடான் திணை. அவனோட நல்ல செயல்களை என்ன செய்கிறாங்க, போற்றி பாடுறாங்க, அதனால தான் அந்த பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணைன்னு என்னன்னு பாருங்க. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளின் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாததை கூறுவது தான் பொதுவியல் திணை. அந்த பொதுவியல்ன்ற வார்த்தையிலே வந்துருச்சு, அது பொதுவாக இருக்கும். வெற்றி முதல்ல பாடான் வரையிலும் சொல்லப்படாததில் இந்த 19 சொல்லப்படாததை
பொதுவாக சொல்கிறதா அந்த பொதுவியல் திணை. அடுத்து பார்த்தீங்கன்னா கைக்கிளை திணை அப்படின்னு சொல்கிறாங்க. கைக்கிளை திணைன்றது ஒருதலை காமம், பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமம். அப்போ இந்த கைக்கிளையிலையுமே என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்றுன்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க. இந்த பெருந்திணையுமே என்ன செஞ்சுருப்பாங்க, பொருந்தா காமத்தையுமே ஆண்பால் கூற்று பெண்பால் கூற்று அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிஞ்சிருப்பாங்க. இதைத்தான் அங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலையில் பாடலாக கொடுத்துருப்பாங்க. இயல் காத்தல் நொற்றி அதிரப்பெறுவது தும்பை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. புறப்பொருள் வெண்பா மாலை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன் ஆரிதனார். கோடிட்டு இடங்களை பாருங்கள். புறத்திணைகள் டேஸ் வகைப்படும் கேட்டிருக்காங்க. புறத்திணைகள் மொத்தம் 12 வகைப்படும். நிறை கவர்தல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றி, வெற்றின்றதை தான் நிறை கவர்தல் அப்படின்னு சொல்கிறோம். மண்ணாசை, ஏன்னா வெற்றி பூவை சூடிக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, ஆணிரைகளை கவருவாங்க. மண்ணாசை கருதி போருக்கு செல்வது தான் வஞ்சித்திணை அப்படின்னு சொல்கிறோம். மண்ணாசை காரணமாக என்ன செய்வாங்க, போருக்கு போகிறதுக்கு பிறகு தான் வஞ்சித்திணை. பாடான் திணைன்றது ஆண்மகனோட உழுகல் ஆறுகள், அதாவது உழுகல் ஆறுகள்னா வெற்றி முதலான, அதாவது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை தான் பாடான் திணை. இப்போ தான் அவனோட கல்வி வீரம் செயல் எல்லாத்தையும் பற்றியும் பாடுறதுக்கு பிறகு தான் பாடான் திணை. அப்போ ஆண்மகனோட உழுகல் ஆறுகள் எல்லாத்தையுமே சொல்லுவது தான் பாடான் திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்மகன், பெண்மகன் கிடையாது, ஆண்மகன். ஒருதலை காமம் என்பது கைக்கிளை, பொருந்தா காமம்ன்றது பெருந்திணை அப்படின்றத படித்தோம். அப்போ ஒருதலை காமம்ன்றது கைக்கிளை. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுவது காஞ்சி திணை. இப்போ காஞ்சி திணை சூடிக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, மாற்றரசனோட எதிர்த்து போரிடுவாங்க. இப்போ இதில் வந்து ஒவ்வொரு திணைகளும் கொடுப்பாங்க. இப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி போய் சூடி எதிர்த்து போரிடல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கல்ல, அப்போ அதை காஞ்சி திணை அப்படின்னு சொன்னோம்ல. அப்போ ஒவ்வொரு திணையும் கேட்பாங்க. அப்போ அதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத மட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், படிச்சுக்கணும். வெற்றி திணைனா ஆணிரைகளை கவரணும், கரந்தை திணைனா அந்த கரந்த திணையை மீட்கணும், வஞ்சித்திணனே மண்ணாசை காரணமாக போர் செய்வதற்கு பேர் தான் வஞ்சித்திணை. அப்போ போர் செய்யும் பொழுது அதை எதிர்த்து போடுறதுக்கு ஒரு மன்னர் பாரல, அப்போ கைப்பற்ற வந்த மாற்று அரசனோட எதிர்த்து போடுறதுக்கு பேர் தான் காஞ்சி திணை. நொச்சி திணைனா எயில் காத்தல், அந்த ஒரே ஒரு வேடம் மட்டும் நான் வச்சுக்கணும், ஏன்னா மதுளை காப்பாற்றுவதற்கு பேர் தான் நொச்சி திணை. உளிங்கி திணைனா எயில் வளைத்தல், அதாவது மதுளை சுற்றி வளைத்தல். தும்பை திணை அப்படின்னா வெற்றி ஒன்று தான் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு எல்லா மன்னர்களும் போர் செய்கிறதுக்கு பேர் தான் வெற்றி திணை. வாகைத்திணைனா என்னென்னா வெற்றி பெற்ற மன்னன் வாகை போய் சூடி மகிழ்வதற்கு பேர் தான் வாகைத்திணை, அதனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு பூ தான் வாகைப்பூ. பாடான் திணைனா ஆண்மகனுடைய எல்லா வகையான கல்வி வீரம் செல்வம் எல்லாம் கருணை புகழ் எல்லாத்தையுமே போற்றி பாடுவதற்கு தான் பாடான் திணை. பொதுவியல் திணைனா மேலே சொல்லப்பட்ட வெற்றி முதலான பாடான் வரை உள்ள எல்லா திணைகளையும் சொல்லப்படாத சொல்கிறதுக்கு பேர் தான் பொதுவியல் திணை. அப்போ கூறப்படாத எல்லாத்தையுமே, இது ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கோங்க. பாடான் திணை ரொம்ப முக்கியமானது. கைக்கிளின்றது ஒருதலை காமம், பெருந்திணைன்றது பொருந்தா காமம். நன்றி, வணக்கம்.